ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபோல்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எல்ஜியை பொறுத்தவங்களும் எல்ஜி யூஸ் பண்ணுறவங்க தெரியும், அவங்க ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த ஃபோன் வாங்கினதில் என்னோடய செலெக்ஷன் இந்த தடவை எனக்கு தப்பே ஆளுன்றாங்க, 100% ஷுவராக இருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் ஆப்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும், இது ரெண்டு டுவல் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் டுவல் டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணி டுவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீனில் இருக்க ஆப்பை வந்து நீங்கள் இன்னொரு ஸ்க்ரீன் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டுவல் ஸ்க்ரீனான ஃப்ளோட்டிங் ஸ்விட்ச் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இருக்க ஸ்க்ரீனில் இருந்தது அந்த சைட் போயிடும், அந்த பக்கம் இருக்க இந்த சைடு வந்துடும். ஸோ இதே வந்து இன்னொரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்வைப் பண்ணுங்கள், பேம், அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். த்ரீ ஃபிங்கர்ஸ் எடுத்து ஸ்வைப் பண்ணுங்கள், பேம், ஸ்வைப் இட். ஸோ ஸ்வைப் பண்ணுற மூலமாக நீங்கள் டுவல் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் நீங்கள் மெசேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதை அந்த பக்கம் தள்ளிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், பேம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குனு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேமரா ஃபியூச்சருக்கு நான் தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இதில் இருக்க டியூவல் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் ஆகுது கேமராவுக்கு அப்படின்றத பார்க்க காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக பேக் கேமரா செலக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ எடுத்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கணுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்துடும், ரொம்ப சிம்பிள். அடுத்த ஒரு ஃபோட்டோ எடுங்க, எடுக்கிற ஃபோட்டோ டக்கு டக்குன்னு எடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒயிட் கேமரா இருக்குது, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு அடி உள்ளே போய் செலக்ட் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் பேக் கேமரா காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் கேமரா நான் ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் கேமரா நான் ஓப்பன் பண்ணதும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் லைட் வருது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒயிட் லைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ் லைட்டாக வருது. இது நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது உங்களோட ஃபேஸில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொண்டு வரும், ரொம்ப அருமையான ஃபீச்சர் இது. சில ஃப்ளாஷ்க்கு பலம் இது ஒரு ஃபீச்சர் இருக்குது, பட் இதுலேயே வந்து கலர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்க்ரீன் ஆப்ஷன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது அப்படியே நீங்கள் இன்னொரு டிஸ்பிளே வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லி யாரோ ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் இப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்குமே வந்து தெரியும் முன்னாடி என்ன இருக்காங்க, யார் இருக்காங்களோ அவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கே தெரியும், நமக்கும் தெரியும். அவங்களே வந்து அவங்களோட ஃபேஸை பார்த்துட்டு எப்படி போஸ் கொடுக்கணுன்ற அவங்களே பார்த்து முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா பேம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஃபீச்சர் இது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரும் இது. நமக்கும் அவங்கள எப்படி அடிக்கிறோன்றது தெரியும், ஆப்போஸில் நிற்கிறவங்களுக்கும் நம்ம எந்த மாதிரி போஸ் கொடுக்குறோன்றது தெரியும், ரொம்ப சூப்பரான ஃபீச்சருங்க இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு ரியர் கேமராவாக யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுற எதுவும் 32 MP கேமரா. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம், ப்ளாகிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த நல்ல கிளாரிட்டியான வீடியோ வந்து இந்த கேமராவில் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசிங் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இதை இப்போ இதில் பாருங்கள், நான் அமேசான் கொடுக்குறேன், அமேசான். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆக்சுவலி இந்த ஃபோன் நான் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் இல்லை நீங்கள் மொபைல்ஸ் பார்க்குறீங்களோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. இப்போ நான் மொபைல் செலக்ட் பண்ணுறேன், இதில் ஏதோ ஒரு ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபுள் டேப், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அடுத்து பார்க்கணும்னு நினச்சுன்னா டபுள் டேப், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ரெட்மி நோட் 9 Pro Max பார்க்கணும் அப்படின்னா டபுள் டேப். ஸோ அதனை பற்றின டீட்டெயிலாம் ரைட் சைடில் வந்துடும் உங்களுக்கு, டியூல் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சைடு வந்து இதை பார்க்குறீங்க,
அமேசான் பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிசனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரிவ்யூஸ்லாம் பார்க்குறவங்க ஒரு வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்க இன்னொரு வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது. ஸோ இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது, டியூல் ஸ்கின் ஃபீச்சர். அதை செலக்ட் பண்ணிட்டு டபுள் டைப் பண்ணிங்கன்னா நீ எந்த லிங்க் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லிங்க் வந்து டியூல் ஸ்கின்ல ஓப்பன் ஆகிரும். இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுங்கள், சும்மா ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுங்கள். எல்ஜி, இப்போ நான் G8x போடுறேன். ஸோ பாருங்க, எல்ஜி G8x சர்ச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் டிஸ்பிளே வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் பாரை செலக்ட் பண்ணிங்கன்னா வைட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது கொடுத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளேயும் ஒரே ஸ்க்ரீனாக ஆக்ட் ஆரம்பிக்கும் இப்போது. ஸோ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டிஸ்பிளேவாக ஒர்க் ஆகும். அஃப்கோர்ஸ் இடையில வந்து பெசல் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெசல் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமில் வர மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு எடுக்கலாம். அந்த டிஸ்பிளே மட்டும் ஒரு டிஸ்பிளில் வர ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் இப்போ ரெண்டு டிஸ்பிளே வர ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ போர்ட்ரேட் மோடில் வச்சிங்கன்னா இப்படி வரும். ஸோ போர்ட்ரேட் மோடில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து இந்த பெசல் வந்து திக்காக இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், பட் உங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது டியூல் ஸ்க்ரீனில். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ திரும்ப பேக் டு நார்மல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் வியூ, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஃபீச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க இது. ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீட்டில் ஜோகி இருக்கான், ஜோகி வந்து வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து வாட்ஸ்அப் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எப்படி இப்படி ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நினைப்பேன் நினைக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறதில்ல, இதில் வந்து நான் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணுறேன், கைன் மாஸ்டர் ஏதோ ஒன்று, அமேசான் ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜோகி வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறான்னா கார்ட்டூன்ஸ் ஓப்பன் பண்ணுறோன்னா இப்போது நான் என்ன பண்ணுவேன், அடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு வந்துடும். இப்போது இந்த டிஸ்பிளே செகண்ட் டிஸ்பிளே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள், டென்ட் மோடுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நான் பார்ப்பேன், அந்த பக்கம் ஜோகி பார்ப்பான். ஸோ இதில் நிறைய பேர் கேட்கலாம், இப்போ வந்து தலைகளாக தெரியுது எப்படி பார்க்க முடியும்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுங்கள், ரொட்டேட் 180 degrees காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே ரொட்டேட் ஆகிக்கும் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஜோகி கார்ட்டூன் பார்ப்பான், இந்த பக்கம் நான் ப்ரௌசிங் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ ஜோகியை என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நான் ஜோகி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவனுக்கு பிடிச்ச வீடியோஸ் அவன் பார்த்துட்ருப்பான். இது பேர் வந்து டென்ட் மோடு. ஸோ திரும்ப சொன்னது டென்ட் மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ரொட்டேட் 180 degrees ஒரு ஆப்ஷன் காமிக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஃபீச்சருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ பையனுக்குன்ட்டு இல்லை, ரெண்டு பேர் ஒய்ஃபும் யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் பார்த்துக்கலாம். இப்படி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறதுக்கு அடுத்தவங்க டிசிப்ளின்ஸாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா டென்ட் மோடு யூஸ் பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வரையும் எனக்கு டியூல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ டியூல் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போயிட்டு மை பிக் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் எந்த ஆப் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஒவ்வொருடையும் ஓப்பன் பண்ணுறப்போ அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் வந்து கால்குலேட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன், இப்போ பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கால்குலேட்டர் நான் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா சர்ச் நிறைய பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் குரோமோ ஏதோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், ஒவ்வொருடையும் உங்களுக்கு ரோம் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபோனில் இருக்க ஆப்ஸ் எது இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நிறைய பேர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் வாட்ஸ்அப் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்போ ஒவ்வொருடையும் வாட்ஸ்அப் தான் ஓப்பன் ஆகும். ரொம்ப ஈஸியான ஃபீச்சருங்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், எனக்கு மைண்டில் கால்குலேஷன் பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து கால்குலேட்டர் செட் பண்ணி வச்சுப்பேன்.
இல்லை கால் பேசணும் காண்டாக்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா திறந்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அவ்வளோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்கிறது. இது வந்து இந்த டூல் ஸ்க்ரீன் இருக்கனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இன்பில்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் போட்டு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டபுள் டூல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டு கேல பிடிச்சி யூஸ் பண்ண முடியாது. சிங்கிள் ஹேண்ட் நான் யூஸ் பண்ணணும் நினச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 360 டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் கிராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்போ ஸ்க்ரீன் என்ன ஆகும்னு நினைக்கலாம். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதை வந்து நீங்கள் செட்டிங்லேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணிங்கனா ஸ்க்ரீன் ஆன் ஆகிக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ரிவர்ஸ் ஃபோல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபோல்டு பண்ணும்போது அந்த டூல் ஸ்க்ரீன் என்ன ஆகணுன்றதுக்கு சொல்லணும். நம்ம டேர்ன் ஆஃப் டூல் ஸ்க்ரீன்னா 360 ரொட்டேட் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ டேர்ன் எனக்கு டேர்ன் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிம் டூல் ஸ்க்ரீன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அது டிம் ஆகிடும். அவ்வளோதான். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீப் ஸ்க்ரீன் ஆன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் மாறாது. அதை நீங்கள் அப்போ செகண்ட் டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் டூல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால்னா நான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறப்போ என்னோடய விரல் வந்து தெரியாமல் டச் பண்ணிடக்கூடாது அதையும். அதனால் டேர்ன் ஆஃப் ஸ்கூல் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஓவர் அடையும் வந்து டூல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ வந்து ரெண்டு கையில் தான் பிடிச்சி யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சு அழகாக யூஸ் பண்ணலாம். சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்ன ஃபியூச்சர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜிங். நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறீங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணணும். ஸோ இதுவே உங்களுக்கு நம்மகிட்ட டியூல் ஸ்க்ரீன் இருக்கப்போ எதுக்கு அந்த கஷ்டப்படணும் இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டியூல் ஸ்க்ரீனுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டிகிரியில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லேப்டாப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மோடுங்க இது. திரும்ப அந்த மோட் டிசேபிள் பண்ணிச்சாலும் திரும்ப கிளிக் பண்ணுங்கள், மேலே போயிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கீழே வச்சு டைப் பண்ணுறவங்களுக்கு ஓகே, கையில் வச்சு டைப் பண்ணுறவங்களுக்கு எப்படி டைப் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்று இல்லை, ரொம்ப சிம்பிள். ரெண்டே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா கீபோர்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஸோ உங்களோட தம் ஃபிங்கருக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு விரல் ஒவ்வொரு தேடி தேடி போய் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான ஃபீச்சருங்க. இது வந்து மெசேஜிங் மட்டும் கிடையாதுங்க, எந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணாலுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வேறு இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், அந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா தம் ஃபிங்கர் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ப்ரௌசராக இருந்தாலும் சரி, எதில் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பீடாக யூஸ் பண்ணலாம் இது. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் பார்க்கலாம்னா, ஸோ இந்த பக்கம் நீங்கள் எதாவது நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லாட்டி ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இங்கே வந்து மெசேஜ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, சும்மா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ரொம்ப சிம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட், அவ்வளோ சிம்பிளுங்க. நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா ஒவ்வொருடையும் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், இல்லை ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ண முடியும். இதில் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காப்பி பண்ணி அப்படியே இந்த ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்ஸோ இல்லை ஜிமெயிலோ இல்லை மெயிலோ அனுப்புகிறப்போ உங்களுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய நிறைய வேலை நிறையா இருக்கும். ஸோ அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ வந்து ரெண்டு ஸ்கின்லேயும் ரெண்டு ஆப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எது காப்பி பண்ணணுமோ அதை காப்பி பண்ணி இந்த ஸ்கின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. மெயினாக மெயில் அனுப்புகிறவங்களுக்கு, வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸ் பர்சன்ட்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் டூயல் ஸ்க்ரீன்றது, பட் தேர்டாக இதில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்க்ரீன். இது பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும். இது கலர் டிஸ்பிளே கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் இது. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபீச்சர். இது வந்து எப்பயுமே ஆனில் இருக்காது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆன் ஆகும், கால் வந்தால் ஆன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓவரோடையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கால் வந்ததுன்னா இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அட்டன் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் ஆகும். அது உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வரப்போகுது. இப்போ ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ நான் வந்து கால் பண்ணுறேன், வேறு ஃபோன் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் எங்கேருந்து கால் வருதுன்னு தெரியுது. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கால் அட்டன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு இடம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் கால் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், கால் கட் ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கோம், ஓவரடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கூகுள் கிளாஸ்னு பட்டன் இருக்குது, டெடிக்கேட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் கவர் டிஸ்பிளே, இது பேர் வந்து கவர் டிஸ்பிளே. இது உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகாது, உங்களுக்கு வராது. நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வராது. ஸோ பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே வராது, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாரி வரும். ஸோ அதேமாரி எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றது இதில் காமிக்கும். டிலே டிஸ்பிளே டைம் அவுட் இப்போ வந்து 10 seconds இருக்குது. ஸோ 10 seconds அப்புறம் என்னன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் திரும்ப வந்து ஃபோனை லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆன் ஆகும். இல்லை டேபிளே இருக்குது, ஆஃபில் இருக்குது, நம்ம பார்க்கணும் அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப பார்க்கலாம் நீங்கள். ஸோ பாருங்கள் இப்போ டிஸ்பிளே வந்து ஆஃபில் இருக்குது, நான் பார்க்கணும்னு வச்சுன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளே ஆன் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சருங்க இது. ஸோ நான் அண்ணன் திரும்ப சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, நீங்கள் டிஸ்பிளே சும்மா லிஃப்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டெய்லி டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து எந்த டைம் ஒரு டைம் செட் பண்ணிங்க, ஃப்ரம் ஒரு டைம்லேருந்து டூ ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த டிஸ்பிளே இருக்காது. ஸோ நைட் வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ண போக கூடாது, அதெல்லாம் அந்த டைம் செட் பண்ணியிருக்கேன். 11:30 மார்னிங் 5:50 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகக்கூடாதுன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஆன் ஆகும், நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லாம் டியூல் டிஸ்பிளே சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 3 டிஸ்பிளே இருக்குது. அதுவும் இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எஃபெக்டில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரியாக தான் இருக்குங்க. ஸோ இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வர்ற இந்த ஃபினிஷ் அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல் இயராக டிஸ்பிளே கிடையாது, மேலே மட்டும்தான் டிஸ்பிளே இருக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும், கால் வந்தாலும் இதில் காமிக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணாமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் வந்து நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஹே கூகுள், கால் அஸ்வினி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கட் ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். இந்த ஃபோன் வாங்கினதில் என்னோடய செலெக்ஷன் இந்த தடவை எனக்கு தப்பே ஆகலன்றாங்க, 100% ஷுவராக இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபோன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எல்ஜியை பொறுத்தவங்களும் எல்ஜி யூஸ் பண்ணுறவங்க தெரியும், அவங்க ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் ரேஸில் ஓடனே அப்படின்ற மாதிரி அவங்க கான்செப்ட் இல்லாமல் தனித்துவமாக ஏதோ ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா இந்த டுவல் டிஸ்பிளேக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன். இது போக இந்த ஃபோனுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த டுவல் ஸ்க்ரீனில் இந்த டுவல் ஸ்க்ரீன் எப்படிலாம் யூஸ் ஆகுது, என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த வேலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தவங்க நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பை.